ஏய், இதான்பா டிஸ்க்ளைமர். லவ் இஸ் நெவர் கேரண்டீடு. மேரேஜ் லைஃப் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் டேஸ் இன் யுவர் லைஃப். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறீங்களேன், எதை பத்தி பேச போறோன்றத விட யார் கூட பேச போறோம்னா வந்து என்னோட மனசாட்சி கூட தான் நம்ம வந்து பேச போறோம். அவனுக்குள்ள இருந்து 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 அவன் வெளியே என்னதான் யூடியூப் வீடியோ பண்ணிட்டு இருக்கான் சொல்லி ஒரு வாட்டி எட்டி பாத்துட்டு போயிடலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். எஸ், கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் உளறிக்கிட்டே இருப்பான் என்ன மாதிரியா தான். ஓகேவா, இனி நம்ம இந்த வீடுல எதை பத்தி பேச போனீங்களா, புருஷன் பொண்டாட்டிக்கு வந்து சண்டை நடக்கும், அது எதுக்கு நடக்கும் சொல்லி சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன் அந்த புருஷனுக்கும் அந்த பொண்டாட்டிக்கும் தெரியாம இருக்கும். எஸ் அதை பார்த்தா இங்க நம்ம இந்த வீடியோ வந்து பேசலான் இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னா இருக்க போது. எஸ் ஏன்னா வெளியில இருக்கான்ல, அதனாலதான் கொஞ்சம் கிரிஞ்சு தனமா பேசிக்கிட்டே இருப்பான். யாரு? நான் கிரிஞ்சு அவனே பூமார் மாதிரி வெளியே நின்னுகிட்டு எந்தெந்த டாபிக் பத்தியெல்லாம் நீ பேசிட்டு இருக்க, நீ என்ன வந்து கிரிஞ்சின்ற பூமரங்க இவன் அப்படி சொல்லுவான். அதுக்குன்ட்டு நான் அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா பூமர் கிடையாது. ஓகேவா, சில பேர் அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் வாட் எவர், அதெல்லாம் நம்ப கூடாது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் போய் லீவ் பண்ணுங்க. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணி திஸ் இஸ் அர்ஜுன், அவன் பேரு குமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் வர ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? மணி. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னுவாங்க. எஸ் இதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இது எப்படி அவாய்ட் பண்றதுன்னா வந்து மேரேஜை பண்ணாத, இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். அவன் அப்படிதான் பேசுவான். அதுக்கு அதாவது தலைப்புல எடுத்துக்காதீங்க. ஓகேவா, இது எப்படி அவாய்ட் பண்றதுன்னா வந்து நீங்க மந்த்லி ஒரு சேலரியை சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த சேலரிக்கே நீங்க ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு பிளான ஒன்று போட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த திங்ஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ ஆகும்னு சொல்லி ஒரு கரெக்டான ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு வச்சிங்கன்னா அந்த எவ்வளோ காசு வந்து மீறது நம்ம வந்து எப்படி எக்ஸ்ட்ரா செலவு வந்து பண்ணுறோம்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் வந்து மந்த்லி வந்து இதே மாதிரி செலவெல்லாம் எப்படி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி வந்து கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு சொல்லி கேல்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டையாக வராது. அண்ட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், ஒரு உண்மையா இருக்கணும்னா இவ்வளவுலாம் செலவாகுது, இதுக்குதான் செலவாகுதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே உண்மையா இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப புரியுதா எதுக்கு நான் உன பூமர சொன்னேன்ட்டு? இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எங்கடா கல்யாணம் ஆகுதுன்னு இது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஜஸ்ட் 1 lakh சேலரி இருந்தா போதும், 1.5 சேலரி இருந்தா போதும், மீதி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. இல்லை, எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு லோனை வாங்கி வட்டிக்கு பணத்தை வாங்கி என்னை படிக்க வச்சா, அதுலயே நான் படிச்சு முடிச்சுட்டு போனேன், எனக்கு 30,000 கிடைக்காது, 25 தான் கிடைக்கும் சேலரி. அவங்களே என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஆனா 1.5 lakh கேட்கறா. இதுல நம்மளுக்கு எங்க இருந்து கல்யாணம்ன்ற ஒரு லைஃப் அமையும். வேணா அவங்க கூட சேராதிங்க, கெடுத்துருவான் உங்களை. அடுத்த விஷயம் வந்து ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஃபேமிலி கம்யூனிகேஷன். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா, ஏன்னா வந்து நீ என்கிட்ட பேசாத, எப்ப பார்த்தாலும் நான் சொல்ற ஒரு விஷயமா நீ ஒன்று பண்ணியிருக்கியா, அது ஒழுங்கா ஒன்று பண்ணியிருக்கியா, நான் இப்போ ஆண்டு கத்திக்கிட்டே இருக்கணும், நீ அது ஒழுங்கா கூட பண்ண மாட்டேன். ஏய், அவ சொன்னா கேட்கலாம், எல்லாத்துக்குமே கத்துறாளே எங்கிருந்து கேட்கறது? அதுக்காக தான் நம்ம இயர்ஃபோன் போட்டிருப்போம். இயர்ஃபோன்ல எங்கிருந்து கேட்கும் நம்மளுக்கு? அவன் அப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணாதரா. ஓகேவா, அது எப்படின்னா வந்து நீங்க இப்ப வேலை முடிச்சுட்டு போறீங்கன்னா சாப்பிட்றப்ப வந்து டிவியை பார்க்கும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, இந்த இதை சாப்பிட்றா, இந்த இதை சாப்பிட்றான்னு சொல்லி இப்படி மோட்டிவேஷன் இல்லை அப்படியே பேசுங்க. ஓகேவா, அண்ட் அதுவுமே இல்லாம வந்து நீங்க வந்து டெய்லியுமே வந்து ஒரு 1/2 hour வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஃபேமிலி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆட வெளியே போகலாமா, வெளியே போகலாம், பசங்கள்கிட்டே ஆகட்டும் இல்லை ஒய்ஃப் கிட்டே ஆகட்டும், இப்படி எல்லாம் வந்து பேசுங்க. ஓகேவா, இது இந்த வாரிசு படம் மாதிரி, அப்புறம் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் இந்த மாதிரி படம் மாதிரியா? ஆமா இல்ல. அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ், நிறைய பசங்க வந்து இந்த ஒரு டாபிக் தான் வந்து வெயிட்டிங். ஓகேவா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவளை தொட்டாலே கத்துறாளே. நான் அது சொல்ல வரல, அதாவது இந்த ஒரு டாபிக் பத்தி, அதாவது பசங்களை பத்தி எடுத்தாலே வந்து வந்து கத்துறான். ஓகேவா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரிதான். ஓகேவா, அதாவது சில்ட்ரன்ஸ் பத்தி வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கேர் இருக்கும், ரெண்டு பேருக்குமே வந்து லவ் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே வந்து
சில்ட்ரன்ஸ்னாலே வந்து லோவாக இருக்கும் ஓகேவா. பட் ஆனால் அது வந்து சண்டியாக மாறிட்டுருக்கும். எப்போ பார்த்தோம் இப்போ ஸ்கூலில் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னா வந்து ஹஸ்பண்டால் வந்து போக முடியாது, ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்கும், லீவ் கொடுத்தா லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டான் அவன், அதனால ஒய்ஃப் தான் வந்து போய் ஆகணும். ஒய்ஃபு கத்துவாங்க, இந்த வழி நான் தான் செய்யணுமா நீ செய்ய மாட்டியா நிட்டு, அவன் சும்மாவாக கிடக்கான் போகிறதுக்கு நிட்டு, நம்மளால பேச முடியுமா, நீ தான் தைரியமா நினச்சி பேசி பாடுறா பேசி பாடுறா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும். சில பல அடிகள் வந்து விழும் நம்மளோட, அதான் ஆண்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பசங்க, விழாத இடத்துலலாம் அடி விழுங்க, அதனால நாங்கள்லாம் இது கிரிக்கெட் போகிறப்போ ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்களே படாத இடத்துல பற்றக்கூடாதுன்றதுக்காக, அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்களாம் வீட்டில் போகிறோம்னு சொல்லி சம் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ ஆனது கேட்டது இல்லையே, ஓர போக்கில் அடிச்சுட்டு போக வேண்டியதான் அவங்க கேட்போம் நம்மளை. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ எடுத்துகிறேன். எஸ், பேசிக்காகவே நான் வந்து இன்றைக்கி வந்து வேறு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன், அதாவது ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் காண்டம் பற்றி தான் நான் வந்து வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். இதை வந்து ரொம்ப நாளாக நான் வந்து இந்த ஒரு டாபிக் பற்றி வீடியோ பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். டேய், இது எதுக்குலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் இந்த ஒரு மைண்ட் செட் தான் நிறைய பேர்னாலே வந்து யோசிக்கிறாங்க, டேய் இதை தப்பான விஷயம்ன்றீங்க, அது தப்பான விஷயம் கிடையாது, அது வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு திங்கு தான் அது ஓகேவா. அது நீங்கள் தப்பாக நினச்சா இல்லை தப்பாக யூஸ் பண்ணால் தப்பாக இருக்கும், தப்பாக யூஸ் பண்ணனா தப்பாக இருக்காது, அது சேஞ்ச் யுவர் மூட நம்பிக்கை. எஸ், அதை பற்றி தான் நான் வந்து பேசலான்ட்டு இருந்தேன். ஆல்ரெடி நேற்று வந்து பாரன் பற்றி வீடியோ போட்டாப்பியே பசங்களாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ நடத்து நடத்துன்றானுங்க. முந்தாடி நேற்று அந்த கவ் செக்ஷுவல் அப்யூஸா அதை பற்றி போட்டாப்பியே என்னது இதுன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோ போட்டால் அதாவது காண்டம் பற்றி வீடியோ போட்டால் கதை முடிஞ்சிடும்ன்றதுக்காக தான் போடல, நெக்ஸ்ட் வீக் வந்து வரேன். ஏன்னா பிப்ரவரி 14 வரப்போதில்ல, நெக்ஸ்ட் வீக்ல இதை பத்தி நான் போட்டே போடுவான்டா பாடுற, ரொம்பவே ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கு அதை பத்தி ஓகேவா. எஸ், இன்னும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் பண்ணுங்க, இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்பதான் நம்ம போட போற நோட்டிபிகேஷன் திருப்பி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுவீங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.